இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல் ஜாதிகள் உன்னை மேன்மையாக உடனே இதை அவங்க என்ன சொல்றாங்க, நியாயப்பிரமாணத்தை சார்ந்து சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அவங்க கூத்துக்கே நான் வரேன். அப்படி நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில தான் இதை அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னா, இதை செய்யறதுக்கு யாருமே அங்க இல்லை, இதை யாருமே செய்யவே இல்லை. ஏன்னா அந்த வார்த்தையின் அடிப்படையில உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அதை நீ செய்யும் சொல்லும் பொழுது அதை எழுதினவரே, ஏன் அதை சொன்னவரே அதை கடைப்பிடிக்கல. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நியாயப்பிரமாணத்தில் யாராலையும் ஃபில்ஃபில்லே பண்ண முடியல, ஆனா அந்த ஆசீர்வாதங்கள் அது கீழே தொடர்ச்சியா பேசுறாரு தேவன். அப்ப இது வந்து பிரமாணத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பிளஸ்ஸிங் வரும்னு சொன்னா இது வந்து ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அந்த காலத்துல யாருமே இந்த பிரமாணத்தை கை கொள்ளவே இல்லை, ஆனா அவன் ஆசீர்வாதமா இருந்தாங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எதிரிகளை சுதந்திரிச்சாங்களா? சுதந்திரிச்சாங்க. எரிகோ மதில் விழுந்துச்சா? விழுந்துச்சு. முன்னேறி போனாங்களா? போனாங்க. யோசுவா தேசங்களை பங்கிட்டு கொடுத்தாரா? பங்கிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ராஜாக்கள் எழும்புனாங்களா? எழும்புனாங்க. அதுக்கப்புறம் ராஜ்யங்கள் பெருசா விரிவாச்சா? விரிவாச்சு. நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம் பாருங்க, தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, ராஜ்யங்கள் பெருசாச்சு. இவங்களை குறித்து எல்லாரும் பயந்தாங்களா? அப்ப எத்தனை பேர் அந்த பிரமாணத்தை கை கொண்டாங்க? ஒரு ஆள் கிடையவே கிடையாது. அப்ப எப்படி பிளஸ்ஸிங் வந்தது? கரெக்ட், இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாருங்க. அப்ப ஆவிக்குரிய கோட்பாடுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறார் இல்லையா? இந்த ஆவிக்குரிய கோட்பாடுன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் தான் ஆவிக்குரிய கோட்பாடே. எந்த மாதிரி ஒத்துக்கிறீங்க? வேதம் சொல்லது பாருங்க. ஏன்னா இது வந்து மோசே கையில கொடுக்கப்பட்டது. அப்ப ஆபிரகாம் ஆசீர்வாதமா வாழ்ந்தார், ஈசாக் ஆசீர்வாதமா வாழ்ந்தார், யாக்கோப் ஆசீர்வாதமா வாழ்ந்தார், யோசேப் ஆசீர்வாதமா வாழ்ந்தார். இது மோசே கையினால கொடுக்கப்பட்டது. அப்ப அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா, வேதம் சொல்லது பாருங்க, அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப தேவன் மேல் வைக்க விசுவாசத்தினாலதான் ஒரு மனுஷனுக்கு பிளஸ்ஸிங்கே இருக்குது. அந்த மாதிரி ஒத்துக்கிறீங்க? அப்ப தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலதான் நம்ம செழிப்பே இருக்குது. அப்ப தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் என்ன? நல்லா புரிஞ்சுக்கிறோம் பாருங்க. அடுத்த வார்த்தை வாசிக்கிறோம் பாருங்க, 28:28:2 வாங்க. ரெண்டாவது வசனம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உன் மேல் வந்து உனக்கு என்னன்னு சொல்றாரு. நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உன்மேல் வந்து படிக்கும். பாருங்க, இந்த செவி கொடுக்கும் பொழுதுன்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா, கேள்வினாலதான் விசுவாசம் வரும். கேள்வினால விசுவாசம் வரும் சொல்லிட்டு ரோமர்ல பவுல் பேசுறாரு இல்லையா? எந்த கேள்வினால விசுவாசம் வரும் சொல்லுங்க? கேள்வினால விசுவாசம் வரும்னா கேள்வி கேட்கறதுனா இல்லையா? நீங்க என்ன சாப்பிட்ட, என்ன என்ன நீ காலை என்ன ட்ரெஸ் போட்ட, குளிச்சியா குளிக்கல, எப்படி கேட்கறதுனால விசுவாசம் வருமா? எந்த கேள்வினால விசுவாசம் வருங்க? கர்த்தர் எங்க பிறந்தார் என்று சரியாக சொல்லும் பொழுது விசுவாசம் வருமா? இல்லங்க. விசுவாச கேள்வினால வரும் சொன்னா கேள்வி கேட்கறதுனாலங்க, காதுல கேட்கறதுனால. நீங்கள் கேட்கு கேள்வினால விசுவாசம் வரும் சொன்னா, காதுல தேவனை குறிச்சு சொல்ற காரியத்தை நீங்க கேட்கும் பொழுதுதான் என்ன வருது? விசுவாசம் வருது. விசுவாசம் வந்தா என்ன வருது? வாழ்க்கையின் பெரிய பரிமாற்றங்கள் உண்டாகுது. இப்ப நீங்க ரெண்டாவது வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செவி கொடுக்கும் பொழுது, செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம். அப்ப செவி கொடுக்கும் பொழுது என்ன உண்டாவது? ஃபெய்த், விசுவாசம் வருது. அந்த விசுவாசம் என்ன பண்ணுது? இயற்கையின் கோட்பாடுகளால் வரக்கூடிய வளமைகளை எப்படி இந்த ஆவிக்குரிய கோட்பாடுகளால் சுதந்திரித்துக் கொள்ளலாம்னு எனக்கு கத்துக் கொடுக்குது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? வாசிக்கலாம் பாருங்க. இப்ப சில விஷயங்களை வாசிக்காம, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாக மிருக ஜீவன்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் ஆபசிக்கிற தொட்டியும், வீட்டில் இருக்கிற எல்லாமே நிறைஞ்சிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சொல்லினே வரா இல்லையா? இதெல்லாம் எதை சார்ந்தது சொல்லுங்க? இப்ப சொல்லப்பட ஆசீர்வாதங்கள்லாம் எங்கிருந்து வரணும்? உலகத்திலிருந்து வரணும். உலகத்தினுடைய கோட்பாடுல இருந்து நமக்கு வரணும். ஒத்துக்கிறீங்களா? பொருளாதார செழிப்பா இருக்கலாம், நம்ம வீட்டினுடைய நிறைவா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், எல்லாமே எங்கிருந்து வரணும்? உலகத்தினுடைய கோட்பாடு. உன் அதுல வந்து சில விஷயங்கள் கனடாலெல்லாம் நல்லா வருது, ஆங்கிலத்துல நல்லா. உன் விவசாய நலம், உன் ஆடு மாடுகளின் பெருக்கம், உன் மாபிசுகிற தொட்டி, இதெல்லாம் எதை சார்ந்ததுங்க? உலகத்தினுடைய கோட்பாடு. இன்னைக்கு நான் கேட்கிறேன், நம்ம ஒரு வீடு வேணும், எதை சார்ந்ததுங்க? உலகத்தினுடைய கோட்பாடு. இன்னைக்கு கார் வேணும், எதை சார்ந்ததுங்க? இயற்கையின் கோட்பாடு. இதை வந்து நம்ம ஒரு நாளும் மீறவே
முடியாது. இப்ப அந்த கோட்பாடு நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும், அதான் தேவனுடைய நோக்கம். அப்ப சொல்ல நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கிராமத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இப்போ இந்த உலகத்தினுடைய இயற்கையின் கோட்பாடுகளை ஒரு மனுஷன் அதை நல்லா விளங்கிக்கிட்டானா போதும், நான் சொல்றேன் பாருங்க, எந்த இடத்துலையும் அவனால செழிக்க முடியும். அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க.